ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு கொடுக்குற புளி சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டேஸ்ட் சுவை மாறாமல் நம்ம அப்படியே செய்ய போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் போகிற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும். இன்னும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து மிதமான தீ வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தாங்க நம்ம வறுத்தெடுக்கணும். அப்போ தான் இந்த பொடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 3 மாதம் கிட்டேயாவது நம்மளுக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு காற்று போகாத டப்பாவில் வச்சுக்கிட்டு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை வந்து அப்படியே போட்டோம்னா தூக்கி போட்டுருவாங்க குழந்தைகள்லாம். இது போல் பவுடர் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து சாப்பாட்டிலே நம்மளுக்கு வந்து கலந்துரும். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகையும் சேர்த்துட்டு கடுகு இது எல்லாமே மிதமான தீயில் தாங்க நம்மளுக்கு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும். தீ வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து மிளகாயெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் வந்து மிதமான தீ வச்சுக்கோங்க. வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் ரெண்டுலேயும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எள்ளோட பச்சை வாசனை போக நம்ம வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த பெருமாள் கோயில் புளி சாதத்துக்கு இந்த பவுடர் தாங்க முக்கியமானதுங்க. ரொம்ப நல்லா கமகமான மணத்தோடு இருக்குங்க. மிளகு வந்து இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா சூட்டில் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டாலே நம்மளுக்கு போதும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வாசனை நல்லா கமகமாக நடிக்குது. இப்போ வந்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து இது கூட சேர்த்து வறுத்துறாதீங்க. வெந்தயத்தை வந்து தனியாக வறுத்துட்டு அப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து தனியாக தான் வறுத்துக்க போகிறேன். ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கசப்படிக்கும். அதனால் வந்து இது வந்து நல்லா அந்த பொன்னிறன்னு சொல்லவே இல்லைங்களா, அந்த பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்தது கூட இந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே கடாயில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 குளிக்கரண்டி எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக பிடிக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கடலைப்பருப்பு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலே வந்து 1 கொத்து இல்லை 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பவுடருக்கும் போட்டிருக்கிறோம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அதனால் வந்து கருவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த பொடியில் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து 1 10 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வாசனை நல்லா கமகமான வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். மிதமான தீயை வச்சுக்கோங்க. வேர்க்கடலை வந்து 1 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வேர்க்கடலை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குறப்ப நம்மளுக்கு வந்து கடித்து சாப்பிட்றப்ப அங்கங்கே கடிப்படுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. புளி வந்து 1/2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து திக்காக கரைச்சது வந்து இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 1-5 நிமிஷமாவது நல்லா அந்த பச்சை வாசம் போக நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா ஒரு கொதி விடணுங்க. நல்லா அந்த புளி வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பவுடரும் சேர்க்குறப்போ உடனே நம்மளுக்கு வந்து திக்காயிரும். அதனால் வந்து இந்த புளியோட பச்சை வாசனை நம்மளுக்கு வந்து போகணும். அதுக்காக நல்லா கொதி விட்டுடலாம். கொதி விட்டுட்டு இப்போ இதிலே வந்து பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா தான் நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்குதுங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம பெசலாக அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து இதில் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மீதி இருக்கிறத நான் வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பொடியை நம்ம சேர்த்ததுமே உடனே நம்மளுக்கு வந்து திக்காயிருங்க. இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த பொடியை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து திக்காயிரும். நம்மளுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப மணமாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இந்த புளி சாப்பாடை செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம அந்த கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து அப்படியே இதில் கிடைக்குங்க. பாருங்கள் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளவு திக்காயிருச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து வடித்து வச்ச சாதத்தை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா
நம்மளுக்கு வந்து இந்த புளியோதரை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சாதத்தை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கலக்கி கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து வாசனை பாருங்கள், இப்போவே கம கமான்னு அடிக்குது. நல்லா சாப்பாடு வந்து நல்லா ஆறி இருக்கணும். ஆறுன சாப்பாடு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கட்டி சேராமல் நம்மளுக்கு வந்து சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டான சுவையான இந்த பெருமாள் கோயில் புளியோதரை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.